கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான தியான தலைப்பு, தேரும்படி கிறிஸ்துவில் நிலைத்திரு. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. 1 தீமோத்தேயு 4:15. ரோலண்ட் ஹில் என்ற தெய்வ மனிதர் ஒருமுறை ஒரு வீட்டிற்கு ஜெபிக்க சென்றிருந்தார். அந்த வீட்டில் இருந்த ஒரு சிறுவன் மர குதிரை ஒன்றில் உட்கார்ந்து வேகமாக விளையாண்டு கொண்டு ஆடிக்கொண்டு இருந்தானோ. அந்த குதிரை வேகமாக ஓடுவது போலவும் அதில் சவாரி செய்வது போலவும் அவன் பாவனை செய்து கொண்டிருந்தான். ஆனால் குதிரை சற்றேனும் முன்னேறி செல்லவே இல்லை, இருந்த இடத்திலே தான் நின்று கொண்டு ஆடிக்கொண்டு இருந்தது. சிறுவனை பார்த்த அந்த ஊழியருக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமையும் இப்படி தான் இருக்கிறது என்று புரிந்தது. சிறுவன் குதிரையில் வேகமாய் பறப்பதைப் போல பாவனை செய்தும் அது ஒரு அடி கூட முன்னேறி செல்லாததைப் போல இன்று நாம் ஆண்டவரோடு ஆராதனையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் மிகுந்த ஆரவாரத்தோடு நாம் பாடல் பாடி ஆராதனை செய்தாலும் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வளர்ச்சியும் இல்லாமல் காணப்படுகிறது. வேதத்திலும் கேஆர்சியை குறித்து நாம் பார்க்கிறோம். எலிசா தீர்க்கதரிசி கூடவே இருந்தான். ஊழியத்து நிமித்தம் எலிசாவோடு ஓடி ஆடி அலைந்தான். சூனேமியாளின் மகளை உயிரோடு எழுப்புவதற்கு எலிசா கொடுத்த தடியை கையில் பிடித்து கொண்டு கர்மேல் பர்வதத்தில் இருந்த சூனேமியாளின் வீட்டிற்கு ஓடினான். இவ்வாறு ஊழியத்து நிமித்தம் கேஆசி எங்கும் அங்கும் ஓடி திரிந்தாலும் அவனது எண்ணங்கள் அவன் எலிஜமானாகிய எலிசாவை போல இல்லை. ஒரு நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்தும் அவன் ஆத்துமா தேற்றமடைந்ததாய் காணப்படவில்லை. பொருளாசையை பின்பற்றி அவன் சென்றதால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையாமல் சரீரத்தில் குஷ்டரோகியாக மாறினான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ஏலியின் பிள்ளைகள் ஓப்பினியும் பிணைக்காசும் வழியிடும் முறைகளையும் மற்ற ஆசாரிய முறைமைகளையும் அறிந்திருந்தார்கள், ஆனால் தேவனை அறியவில்லை. ஆம் என கண்பான சகோதர சகோதரிகளே, நாமும் சரீரம் பிரகாரமாக நாம் ஆலயத்திற்கு செல்லும் காரியங்கள், ஆண்டவருக்காக செய்யும் பணிகள், இவையெல்லாம் நமது ஆவிக்குரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்த தனிப்பட்ட முறையில் நாம் தேவனோடு கொண்டிருக்கிற உறவில் நாம் பெருகினால்தான் ஆவிக்குரிய காரியத்தில் தேறுவது நிச்சயம் என்பதை நாம் பார்க்கிறோம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவனோடு நாம் கொண்டிருக்கிற வாஞ்சையும் உறவும் அன்பும் மட்டுமே நம்மை தேறினவர்களாக நிலைத்து நிற்கிறவர்களாக முற்றுமுடிய நாம் தேறினவர்களாக நிலைத்து நிற்க முடியும். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தந்தருள்வாராக. ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரமப்பா. ஆண்டவரே, நாங்கள் தேறினவர்களாக நிறுத்துவதற்கு, எங்களை மாற்றுவதற்கு ஆண்டவரே நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை தாருமப்பா. ஆண்டவரே, மற்ற எதுவுமே சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆண்டவரே, எங்களது சரீர முயற்சியால் நாங்கள் உமக்கென்று பிரயாசங்கள் பட்டாலும் அதெல்லாம் வீண் கர்த்தாவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மோடு நெருங்கி வாழ எங்களுக்கு கிருபை செய்தலும். அப்படிப்பட்ட கிருபையின் மூலமாய் நாங்கள் தேறினவர்களாக எங்களை நிலைத்து நிற்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமேன்.